பேபி ஸ்ரீனிஷா அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் மென்மேலும் வெற்றி பெற எங்களுடைய இன்பராய் சம்பவ ஆர்கெஸ்ட்ரா சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அடுத்த பாடல் ஒரு மென்மையான பாடல். பழனிராஜா அவர்களுடன் இணைந்து சித்ரா அவர்கள் குட் ஈவினிங் டு எவ்ரிபாடி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் மற்றும் வணிக காவலர் உயர்ந்த உள்ளம் கொண்ட திரு தனம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீனிஷாவின் ரசிகர் சார்பில் வாழ்த்துரை வழங்க மிக நன்றி. மற்றும் பம்மன் அண்ணா நகர் வட்டார வியாபார சங்கம் தலைவர் மற்றும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எங்கள் ஸ்ரீனிஷாவிற்கு வரவேற்புரை வழங்கி வந்திருக்கும் திரு சுந்தரபாண்டி அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் ஆர் ராமதுரை என்கிறவரையும் அவர்களையும் ஆர் சுப்பிரமணியம் அவர்களையும் கே சி முத்து அவர்களையும் டி உண்ணாமலை அவர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் ஸ்ரீனிஷாவின் ரசிகர்கள் மற்றும் பலர் எங்கள் மனதை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஸ்ரீனிஷா பத்தி தெரியும், நான் சொல்லணும்னு எதுவும் இல்லை. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டூல அவன் எவ்வளோ நல்லா பாடியிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் அவளை மகிழ வைத்து அவளுடைய பாட்டை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு நான் எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி ரம்யாவை சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார்கள். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் ஆனிய விஜய் கெனடி அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் மற்றும் வணிகர்களின் காவலராய் கருதப்படும் திரு தனம் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து வந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அண்ணா நகர் வட்டார வியாபாரிகளின் சங்க தலைவர் திரு சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் வணிகர் சங்க செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் ஏனைய சிறப்பு விருந்தினர்களான அனைத்து கலை குடும்பங்களுக்கும் செல்வி ஸ்ரீனிஷா மற்றும் அவரது குடும்பத்தார் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்று இந்த இனிய மாலை பொழுதில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது எதற்காக என்பது பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். செல்வி ஸ்ரீனிஷாவுக்கு பாராட்டு தெரிவிக்க பம்மல் அண்ணா நகர் வட்டார வியாபாரிகள் சங்கம் மற்றும் சக நண்பர்கள் ஒன்று கூடி இணைந்து நடத்தும் ஒரு அற்புத விழா என்பதற்காகவே. செல்வி ஸ்ரீனிஷாவின் இனிய குரல் பற்றியும் இறைவன் அவருக்கு அளித்துள்ள குரலால் அவர் அடைந்துள்ள வெற்றி பாதை மற்றும் ஓங்கார புகழ் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இருப்பினும் இது ஸ்ரீனிஷாவின் பாராட்டு விழா என்பதாலும் நான் ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி என்பதாலும் எங்கள் பல்கலைக்கழகம் மற்றும் ஏனைய பிற கல்வி நிறுவனங்களில் ஸ்ரீனிஷாவை பற்றிய கருத்து கணிப்பினை பற்றி நான் இந்த தருணத்தில் கடுகளவாது சொல்லியே ஆக வேண்டும். எங்கள் பல்கலைக்கழகம் மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து அவ்வப்போது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டூ ப்ரோக்ராமை பற்றி அடிக்கடி பேசிக்கொள்வோம். அப்போது சிங்கரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று எங்களுள் போட்டி வந்தால் பெரும்பாலானோர் நம்ம ஃபேவரட் சிங்கர் ஸ்ரீனிஷாவையே சொல்லி பெருமிதம் கொள்வார்கள். மேலும் தோழிகள் மற்றும் உறவினர்களிடம் அவ்வப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் எல்லோருமே நம்ம ஸ்ரீனிஷாவையே புகழ் பாடுகிறார்கள். அடேங்கப்பா, இறைவன் படைப்பில் இப்படி ஒரு ஆச்சரியம், இந்த சின்ன வயதில் தம் இனிய குரலால் இப்படி பெருமைகளை சேர்த்து விட்ட ஸ்ரீனிஷா இன்னும் போக போக புகழின் உச்சிக்கே சென்று விடுவாள் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. இப்படி ஒரு இசை செல்வத்தை ஈன்றெடுத்த அவருடைய பெற்றோர்களுக்கு நாம் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். குயில்பாட்டு என்பது கேட்க கேட்க தெவிட்டாத ஒரு இனிய விருந்தாகும். ஆனால் அந்த குயில்களே இப்போ நம்ம ஸ்ரீனிஷாவின் குரலை கேட்டு வியந்து போகும் அளவுக்கு ஒரு அற்புத ஞான குரலை இறைவன் அளித்து நம் எல்லோரையும் அந்த இசை மலையில் நனைய வைத்துள்ளார் என்று நினைக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. நாம் அனைவரும் ஸ்ரீனிஷாவுக்கு ஒரு விதத்தில் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் கனடாவிற்கு, வெளிநாடான கனடாவிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்த போதும் அதை ரத்து செய்துவிட்டு அவர் இந்த நம்ம ரசிகர்களின் அன்பு கட்டளைக்கு ஏற்று இணங்கி அவர் இங்கு இன்று வந்துள்ளார்.
இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பது கவிஞரின் கருத்து. ஆம், அது உண்மைதான். நம் ஸ்ரீனிஷாவின் குரலை கேட்டு புவி அசைந்தாடு கொண்டிதான் இருக்கிறது. பர்சனலாக நான் ஒன்று சின்ன விஷயம் சொல்லியானோ, நான் ஸ்ரீனிஷாவோட ஒரு பெரிய ரசிகை. அவள் குரலுக்கு மட்டும் இல்லை, அவள் அந்த ஜட்ஜஸ் கிட்ட சொல்கிற ஒரு தேங்க்யூ மேம்னு ஒரு அழகாக தலையாட்டி குழந்தைத்தனமாக சொல்லுவாள். அதுக்கு நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் குடும்பத்தினர் நிறைய பேர் ஒரு ரசிகராகட்டும். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து, நான் இந்த ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஸ்ரீனிஷாவை பார்க்கணும், அவள் குரலை கேட்கணும், அவள் பாட்டை கேட்கணும், அவளை பாராட்டணும்னு ஒரு நல்லா ஆசைப்பட்டோம். எங்கள் ஆசைக்கு இணங்கின எங்கள் ஒரு அன்பு கட்டளை ஏற்றது வந்து இந்த அண்ணாநகர் வட்ட வியாபாரிகளின் சங்கத்தேவர் சுந்தரபாண்டியன் அவர்களுடைய மகன் திரு செந்தில்குமார், எங்களோட அன்பு அண்ணன், அருமை அண்ணன் செந்தில்குமாருக்கு இந்த தருணத்தில் நாங்கள் ஒரு நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், நன்றி, வணக்கம். இப்போ ஸ்ரீனிஷா நம்மளுக்காக பாடுவாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நிஷா அவர்கள் எங்களுடைய இசைக்குழுவில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஒரு வித்தியாசமான குரல். இவங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாய்ஸும் டிஃப்ரெண்ட், மெலோடிக்கு மெலோடி. அதாவது இவங்க பாட போகிறாங்க, நீங்கள் கேளுங்க. அது மட்டுமல்ல, நிஷாவினுடைய தகப்பனார் எங்களுடைய இசைக்குழு கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக எங்களுடைய இசைக்குழுவில் ட்ரம்ஸ் வாசித்து கொண்டிருக்கும். அவங்களிடம் உங்களிடம் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். ஜெய்சிலன் அவர்கள் நண்புடன் மேடைக்கு வரவும். எங்களுடைய இசைக்குழுவில் கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கும் ஜெய்சிலம் கைதட்டல். அவருடைய மகள் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருமை வந்து எங்களுடைய இசைக்குழுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் பெருமைப்படுறோம். இப்போ அவங்களுடைய குரலை நீங்கள் கேட்க போறீங்க, ஒரு டிவோஷனல் சாங். பேபி நிஷா அவர்கள் அடுத்த பாடலை பாடுகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்த எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விழாவை நடத்துகிற செந்திலங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுந்தரபாண்டியன் அங்கிளுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே என்ன நிற்க இங்கே வந்து நான் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் பாட்டை நான் உங்களுக்கு வந்து ஒரு பக்தி பாடல் பாடி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ,